அனைவருக்கும் மாலை வணக்கம். குழு குழு சாங்ஸ் பார்த்தோம், டீசர்ஸ் பார்த்தோம். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக சந்தோஷ்நாதன் சார் பண்ணியிருக்காரு. சந்தன சார் சொன்ன மாதிரி தான், ஒரு சாங்கை வந்து ஒரு படத்தை வந்து எப்படி வேணாலும் ஆக்ஷனாகவும் பண்ணலாம், எப்படி வேணால் காமெடியாக பண்ணலாங்கிறது சந்தோஷ்நாதன் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் ப்ரொடியூஸ் பண்ண ஜிகந்தாண்டா படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக சாங் பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு படம் ஒரு சாங், அதாவது கபாலிங்கிற படத்தில் வந்து ஒரே ஒரு தீம் மியூசிக்கை போட்டு என்டையர் உலகத்தையே கலக்க வச்சிட்டார். அந்த மாதிரி வந்து குழுகுழு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் பண்ணி அந்த சாங்ஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சந்தோஷ்நாதன் சாருக்கும் அந்த டைரக்டர் ரத்னகுமார் சாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றியாக இருக்கும். அப்புறம் கதாநாயகன் சந்தன சார் பற்றி சொல்லணும், கிட்டத்தட்ட அவர் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர், ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமாக நெருங்கிய நண்பர். அவருக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் சப்போர்ட் பண்ணுவார். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் வந்துட்டு, அதாவது தமிழக மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே உதயநிதி சார் நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி தமிழ் சினிமாவுக்கும் சரி உண்மையிலேயே இவ்வளோ வேலைகள் இருக்கும்பொழுதும் சரி இவ்வளோ பலுகளை வச்சுக்கிட்டு, அதாவது வாழ்க்கையில் 2-3 இடத்துல நம்ம சந்தோஷப்படுவோம். அதாவது ஒரு கணவன் மனைக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு சந்தோஷப்படுவோம், அதுக்கப்புறம் அந்த குழந்தையை கொண்டு போய் இடத்துல சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு ரெட்ஜிங்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக அமையுது. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வார வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு தயாரிப்பாளர் குடும்பத்துலேயும் சரி அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி அவ்வளோ ப்ராப்பராக எல்லாமே போய்கிட்டு இருக்குது வந்துட்டு. இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய டீம் மூர்த்தி சார், ஸோ உதய் சார் சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக வந்து அப்போ பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்க்கோட லோடு வந்து யாருக்குமே தெரியவே தெரியாது. எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க, 6 மணிக்கு மேலே அவங்க உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி ராஜா சார் பிளான் பண்ணி மூர்த்தி சார் சொல்லி அவ்வளோ இதில் வந்து உண்மையிலேயே இந்த இண்டஸ்ட்ரிக்காக பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு தயாரிப்பாளரோட வாழ்க்கையில் வந்து ஒரு விளக்கத்தை வைக்கிற மாதிரி தான் நான் இந்த சபையில் நான் நேரத்தில் சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு இன்னொரு விஷயம், அது என்ன ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம்னா அவங்க ரெட்ஜினில் பண்ணுற படம் மட்டும் கிடையாது. உதய சாரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு படம் வாரம் ஒட்டிட்டு ஒன்று பார்த்தேன், கார்கிங்கிற படங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லி, அதாவது உதய சார் சொன்னாருன்னா அந்த வாய்ஸ் வந்து பல கோடி மக்களுக்கு போய் சேர்ந்துருது உங்களுக்கு. ஆனால் அதை அவ்வளோ பாசிட்டிவாக அதை இண்டஸ்ட்ரிக்காக இல்லைங்க ரொம்ப நல்ல படம் எல்லாம் பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி எத்தனையோ ட்விட்டர்லேயும் சரி எவ்வளோ வாய்ஸ்லேயும் சரி அது அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது, அவ்வளோ ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குங்கிற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உதய சாரை பார்க்கும்போது இன்னொன்று ரெட் ஜெயினில் கொடுத்துட்டாலும் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஹிட்டுங்கிறது வந்து ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த வரிசையில் வந்து குழு குழு படமும் இன்றைக்கி ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையமென்று வேண்டி விரும்பி இருக்கிறதுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ.